சங்கீதத்தின் புஸ்தகம் 45 சங்கீதம் 15 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் சார். சங்கீதம் 45:15. அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் வந்து ராஜ அரண்மனைக்குள் பிரவேசிப்பார்கள். ராஜ அரண்மனைக்குள் பிரவேசிப்பார்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன் பார்ப்போம். நல்ல கம்பீரமான ஒரு அல்லேலூயா சத்தத்தை நான் கேட்கவேன். இதுதான் நம்முடைய கோல், இதுதான் நம்முடைய லக்கு. இதற்காக தான் நாம் காத்திருக்கிறோம். புத்தி உள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்கள் என்று இரண்டு கூட்டம். ரெண்டு பேருமே யாருக்காய் காத்திருந்தாங்க? மணவாளனுக்காய் காத்திருந்தார். புத்தி உள்ளவர்களும் காத்திருந்தார்கள், புத்தி இல்லாதவர்களும் காத்திருந்தார்கள். ரெண்டு பேருடைய கையில் என்ன இருந்தது? தீவட்டி இருந்தது. ஆனால் வேதவசனம் சொல்கிறது, ஆண்டவர் அதில் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் கண்டார். புத்தியுள்ளவர்கள் எந்த சூழ்நிலைக்கும் ஆயத்தமாக இருந்தார்கள். அதுதான் ஒரே ஒரு காரியம். எந்த சூழ்நிலை திடீர்னு என்ன தீர்ந்துருச்சுன்னா, என்ன திடீர்னு இல்லாமல் போயிடுச்சுன்னா, திடீர்னு பத்தலைன்னா, அதனால் ஏற்கனவே கொஞ்சம் கையில் வச்சிருப்பது நல்லது நல்லது என்று சொல்லி, அதான் ஆண்டவர் அழகாக சொன்னார். தன் காரியத்தில் ஜாக்கிரதை உள்ளவனை கண்டாயானால் அவன் நீசருக்கு முன்பாக ராஜாதி ராஜாவாக இயேசு ராஜாவுக்கு முன்பாய் நிற்பான். உலக காரியங்களிலே நாம் ஜாக்கிரதையாய் இருப்பது நல்லது, உன்னதத்தின் காரியங்களிலே அதிஜாக்கிரதையாய் இருப்பது நல்லது. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், அது என்ன இருக்குது, ஆண்டவர் தான் எல்லாத்தையும் பார்த்து. இல்லை, தவறாக நீங்கள் நினைக்கக்கூடாது, நீங்கள் தவறாக நினைக்கக்கூடாது. நம்மை சுத்திகரித்து கொண்டால் புதிய ஆண்டிலே நம்முடைய பாத்திரத்தை தேவன் அற்புதங்களால் கத்த நிரப்புவார். ஹல்லேலூயா. ஆகவே நாம் அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது. ஒரு இப்படி நீங்கள் எடுத்துக்கணும், சாதாரண ஒரு உலக காரியத்திற்கே இவ்வளவு ஜாக்கிரதை தேவை என்றால், நித்தியத்தை பெறுகிற உன்னதமான காரியத்திற்கு எவ்வளவு ஜாக்கிரதை, அப்படி நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். அதுதான் அப்படி நினைக்கக்கூடாது நீங்கள். ஏன்னா நீங்கள் வேத வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால், ஒரு சிறிய காரியங்களை செய்யும் பொழுது அவர்கள் புறக்கணிக்கப்படுவதை நாம் காண்கிறோம், தள்ளப்பட்டு விட்டதை நாம் காண்கிறோம். அநேக பரிசுத்தவான்கள் கடைசி வரை வாழ்ந்து கடைசி நேரத்தில் தங்களுடைய லக்கை இழந்து விட்டதை காண்கிறோம். அவை ஆண்டுடைய பிள்ளையில் ஆண்டு சொன்னார், கடைசி பரியந்தம் மரண பரியந்தம் உண்மையாயிரு, உனக்காக ஜீவிக்கிற இடத்தை நான் தருவேன் என்று கர்த்தர் சொன்னார். அவை இவர்கள் எல்லாம் கரெக்டா இருந்தாங்க. ஆனால் ஒருவேளை இப்படி ஆயிடுச்சு, என்ன பண்றது என்பதிலே ஜாக்கிரதை இல்லாமல் போனபடினாலே ஒரு அகோரமான ஒரு சம்பவம் நடந்தது. அது ரொம்ப உங்களுக்கு வேதனையா இருக்கும். மணவாளன் வந்தார். புத்தி உள்ளவர்கள் என்ன பண்றார் ஆண்டவர், ஆயத்தமாய் இருந்தவர்கள். புத்தி உள்ளவர்களை குறித்து வேதவசனம் சொல்கிறது, ஆயத்தமாய் இருந்தவர்கள். என்ன அவளை ஆண்டவர் என்ன பண்றாரு, அழைத்து சென்றார். உள்ள போயிட்டாங்க, எல்லாரும் உள்ள போயிட்டாங்க. எல்லாம் கவனிக்க நினைய, எல்லாம் உள்ள போயிட்டாங்க. இப்போ இங்கிருந்து பேசுறாங்க, ஆண்டவரே நாங்க எங்க இருக்கிறோம், ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர் உங்களை அறியேன். நல்ல கவனிங்க. ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள், அதற்கு அவர் உங்களை அறியேன். என்ன கவனிங்களே, அப்படின்னா என்ன அர்த்தம், மணவாளன் பேசுகிற சத்தத்தை சொல்லுங்களேன், மணவாளன் பேசுகிற சத்தத்தை கேட்க. எப்படி கேட்க முடியும் மணவாளன் பேசுகிற சத்தத்தை? ஒருத்தர் வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க, நீங்க கதவை தட்டுறீங்க. இல்லைங்க, கதவை திறக்க முடியாது. அப்படின்னா நீங்க எங்க இருக்கிறீங்க, கதவு எவ்வளவு எத்தனை இன்ச் இருக்கும், ரொம்ப பெரிய கதவா போட்டீங்கன்னா கூட 6 இன்ச், ஒரு அடிக்கு மேல அரண்மனை கதவு தான் 1 அடி போடுவாங்க. நம்ம வீட்டு கதவெல்லாம் 6 இன்ச், இல்லாட்டி அது கால் அடி தான், அது கால் அடி கூட இருக்காது, அவ்வளவுதான் நம்முடைய கதவு. இவ்வளவுதான் தூரம், இவ்வளவுதான் அவங்களுக்கு இவங்களுக்கும் உண்டான வித்தியாசம். ஆனால் நித்தியமாய் கைவிடப்பட்டார்கள், அவர் நித்திய இன்பத்தூள் பிரவேசித்தார்கள். அவை வாசல் அருகு வரை வந்து, வாசல் கதவு அறிய வந்து, மணவாளுடைய சத்தத்தை கேட்டு இழந்து போனவளாய் நாம் இருக்கக்கூடாது. கதவை நமக்காய் தேவன் திறக்கத்தக்கதாக. அல்லேலூயா சொல்லுங்க, வாருங்கள்.
என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவருடைய சத்தம் நம்முடைய செவிகளிலே கேட்கத்தக்கதாய். வாசல்கள் தானாய் திறக்குமா? ஆண்டவர் சொன்னார், கத்த திறந்த வாசலை ஒருவனால் ஒருபோதும் அடைக்கவே முடியாது. அந்த வாசல் ரத்தத்தினாலே திறக்கப்பட்டது. ஆமென். வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது, 15ல அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் வந்து ராஜ அரண்மனைக்குள். ராஜ எங்க பிரவேசிச்சாங்க சொல்லுங்க, எங்க பிரவேசித்தாங்க? ராஜ அரண்மனைக்குள் பிரவேசித்தார்கள். கரம் தட்டி தெய்வத்தை மகிமைப்படுத்துங்க. நேற்று ஒருத்தரோட பேசிட்டு சொன்னாங்க, யாரோ ஒரு வீட்டுல எங்களை உள்ளவே விடல பாஸ்டர் அப்படின்னாங்க. நான் சொல்றேன், உனக்காக ராஜாவுடைய அரண்மனை திறந்து காத்திருக்கிறது. யாரோ மனுஷன் உனக்கு கதவை போட்டலாம், ஆனா ராஜா உனக்காய் கதவை திறந்து காத்திருக்கிற ராஜ அரண்மனைக்குள் பிரவேசிக்கும்படியாக. அவர்கள் ராஜ அரண்மனைக்குள் பிரவேசித்தார்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. வீணை நாதம் தொனி தீடும் நேரம் வரவேற்பு அளிக்கப்படும். வீணை நாதம் தொனி தீடும் நேரம் வரவேற்பு அளிக்கப்படும். என்னை பேர் சொல்லி இயேசு கூப்பிடுவார், எனக்கு ஆனந்தம் பொங்கிடுமே. என்னை பேர் சொல்லி இயேசு கூப்பிடுவார், எனக்கு ஆனந்தம் பொங்கிடுமே. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினா இந்த துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நாம் காணும் போது அவர் பாதம் விழுந்து பணிந்து ஆனந்த கண்ணீர். எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும் அந்த நாடு சுதந்தரிப்பே. எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும் அந்த நாடு சுதந்தரிப்பே. அல்லேலூயா சொல்லுங்க சந்தோஷம். அல்லேலூயா. எந்த ஓட்டம் எப்படி முடியும்? உலகத்திலே நான் செய்கிற எந்த காரியமானாலும் அது ஜெயமாய் முடியும். உன்னதத்திற்காய் நான் எடுக்கிற முயற்சியை தேவன் ஜெயமாய் எனக்கு முடித்து தருவார். காரணம், நான் ஜெய கிறிஸ்துவை பின்பற்றி வருகிறேன். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. யார் பிரவேசித்தார்கள்? அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும். என்ன பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. என்ன பெரிய மகிழ்ச்சி. வாயினால் விவரிக்க முடியாத, சொல்லுக்கு அடங்காத, நாவின் வார்த்தைகளுக்கு அடங்காத உன்னதமான ஒரு நாள், ஒரு மகிமையான ஒரு நாள். அதற்காக தான் தேவன் நம்மை உட்கார வைத்து ஆயத்தப்படுத்துகிறார். ஒவ்வொரு ஆராதனைக்கு நீங்க வரும் பொழுதும் ஏதோ நீங்க வயிற்றுக்கு போடுற சோறுக்காய் அல்ல, நீங்கள் தங்கி கிடக்கிற வீட்டுக்காய் அல்ல, நீங்கள் உடுத்திக் கொள்கிற உடைக்காக அல்ல, இதெல்லாம் தேவன் பிச்சையாக குப்பையாக தேவன் போடுவார். ஆனால் தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிற நோக்கம், அனாதி தீர்மானம், தன்னுடைய உன்னதமான அரண்மனைக்குள் உங்களை சேர்த்துக் கொள்வதற்காக தான் ஆண்டவர் உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். யார் அதற்குள் பிரவேசித்தார்கள்? வேகமாய் வாசிக்க போகிறோம். வாசிக்க, 45ஆம் சங்கீதத்தில் 9ஆம் வசனம் வாசிங்க. உமது நாயகிகளுக்குள்ளே, உம்முடைய நாயகிகளுக்குள்ளே, இஷ்டமானவர்களுக்குள்ளே, அரசரின் குமாரர், உம்முடைய நாயகிகளுக்குள்ளே அரசரின் குமாரத்திகள் உண்டு. குமாரத்திகள் உண்டு. முதலாவது ஃபர்ஸ்ட் கேட்டகரி கர்த்தர் சொல்றார். பிரவேசிக்கருடைய முதலாவது ஆண்டவர் லிஸ்ட் கர்த்தர் கொடுக்கும்போது முதலாவது ஃபர்ஸ்ட் கேட்டகரி யார் உள்ளே பிரவேசிப்பார்கள் என்பதை குறித்து கர்த்தர் சொல்கிறார். உம்முடைய நாயகிகளுக்குள்ளாக நீ விருப்பப்பட்டு நீ சேர்த்துக் கொள்ளுகிறவர்களுக்குள்ளாக அரசரின் குமார்த்திகள் உண்டு. அல்ல கவனி, உங்களுடைய நாயகிகளுக்குள்ள அரசரின் குமார்த்திகள் உண்டு. கவனமா கவனிங்க, அதுதான் ஆரம்பம். அது என்னது? அரசு குமார்த்தியா? இல்ல, அதுதான் ஆரம்பம். ஓகே, அரச குமார்த்தி என்ன அர்த்தம்? யாரோ ராஜாவுடைய சொல்லுங்க, முடிக்கிறீங்களே, ஏதோ ராஜாவுடைய பிள்ளை குமார்த்தி. அந்த அரச குமார்த்தி தான் ஆரம்பம். ஆரம்பமே அதுதான். இனி போக போக மேலதான் போக போது கீழே போகாது. ஆண்டவர் ஆரம்பித்து வைப்பதை சொல்ற அரச குமார்த்தி. இவள் களிப்போடும் கம்பீரத்தோடு ராஜ அரண்மனைக்குள் பிரவேசிக்க முடியுமா? இப்ப அரச குமார்த்தி என்றால் யார்? நான் அரச குமார்த்தியுடைய கூட்டத்தில் இருக்கிறேனா அப்படின்னு நீங்க பாருங்க.
அரசகுமாரியமா Dress போட்டு வந்த பார்த்தாது வாழ்க்கை அப்படி இருக்கறதா அப்படி பார்க்கணும் நீங்க ஜிலி 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 ஜிலினு கிரீட மாத்திரம் ஒன்னு பாக்கி அரசகுமார்த்திகள் அப்படி என்றால் என்ன எடுத்து வாசிக்க வேகமாய் 1 பேதுரு 2 அதிகாரம் 9 வசனம் வாசிக்க 1 பேதுரு 2 நீங்களோ உங்களை அந்தகாரத்தின் நின்று கவனமா கவனிங்க நீங்களோ உங்களை அந்தகாரத்தின் நின்று நம்முடைய ஆச்சரியமான ஒளியின்டத்திற்கு இங்க பாருங்க தங்களை உங்களை அந்தகாரத்தில் நின்று ஆச்சரியமான ஒளியின்டத்திற்கு வர அழைத்தவர் உங்களை அந்தகாரத்தின் நின்று என்ன அந்தகாரம் பாவத்தின் அந்தகாரம் பாவ இருள் வாழ்க்கையில காணப்படுகிற அசுத்த அறிக்கடிப்பிலான இருந்த அந்தகாரம் அது ஒரு இருள் அது பாவம் என்பது ஒரு இருள் அதை மறைத்து வைப்பது ஒரு இருள் ஆனா கர்த்தர் சொல்றாரு உன்னை தேவன் அங்க என்ன பண்ணாராம் ஆண்டவர் அழைத்தார் பிரைஸ் தி லார்ட் பாருங்க நல்ல கவனமா கவனிங்க வீட்டுல பலவிதமான பூச்சிகள் உலாவி கொண்டிருக்கும் கவனிங்க கவனமா கவனிங்க எல்லாரும் நிறைய விதமா பலவிதமான பூச்சிகள் இருக்கும் சில பூச்சிகளை பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே எங்கதான் எதுக்குள்ளதான் இருக்கும் இருளுக்குள்ளதான் இருக்கும் அது இப்போ பட்டர்ஃபிளை பட்டாம்பூச்சி இருக்குல்ல வண்ணத்து பூச்சி என்ன அது இப்போ இருளுக்குள்ளயா இருக்கும் அது தாராளமா பறக்கும் இந்த கருப்பா பூச்சி பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிரியமான பூச்சி அது நீங்க எப்பொழுதுமே தொட்டு கொஞ்சுவீங்க அத ஹல்லேலூயா அது என்ன அது பேர் வர மாட்டேங்குது ஓடு அப்படி குதிச்சு குதிச்சு ஓடுமே பாச்சா அது பாத்தீங்கன்னா ஒரு இருட்டுக்குள்ள இருக்கும் நீங்க ஏதோ ஒரு ஒரு டப்பாக்குள்ள இருக்கும் நீங்க அந்த பாக்ஸ் எடுத்தீங்கன்னா அது தாவி தாவி அடுத்த இருட்டுக்குள்ள போகும் புரியுதா உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு இப்படிப்பட்ட பாவத்தின் கொடுமையினாலே பாவத்தின் அடிமைத்தனத்தினாலே வெளியே வெளிச்சத்துக்கு வர முடியாதபடி இருளுக்குள் மறைந்து 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 வாழ்ந்த உன்னை ஆச்சரியமான ஒளி நிறத்திற்கு வா என்று கர்த்தர் அழைத்தார் பாருங்களேன் கரத்தட்டி தட்டி 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 நல்ல கரங்களை தட்டி